இப்போ நீங்கள் விக்ரமில் நடித்ததுனால நான் கேட்குறேன், லியோ படம் எல்சியில் வருமா வராதா? ஆ, அது நல்ல கேள்வி, இது ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ ஏட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்களா, அது பாட்டில் வந்த ஃபாலோவர்ஸ். இன்னொரு விஷயமும் இருக்குங்க, தளபதி விஜயே இருந்தாலும் போஸ் போட்டாதான் ஃபாலோவர்ஸ் ஆகும். அப்படி இருக்கப்போ அவர் கூட ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஸோ எனக்கு அது இப்போ செட்டுக்கு போய் போகிறோம் அப்படின்னா அவர் என்ன மாதிரி படங்கள் எடுக்கிறாரு, என்ன பண்ணிட்டுருக்காரு, எவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் நீங்கள் இப்படி காமெடிலாம் செட் ஆகாது, மீன்ஸ் ட்ரை பண்ணால் பண்ண தான் போகிறோம், ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்ரேயா மேம் தான். ஸ்ரேயா மேம் எதனால? ஸ்ரேயா மேம் இதனாலலாம் என்னங்க, நீங்கள் ஒரு பெண் தானங்க. இப்போ நீங்கள் விக்ரம் படத்தில் நடிச்சிருக்கீங்க, சினிமா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இப்போ பெரிய க்வெஸ்சனாக இருக்கிறது வந்து விஜய் வந்து நடிச்சிட்ருக்க லியோ மூவி எல்சியூவில் வருமா வராதா அப்படின்றத ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் விக்ரமில் நடித்ததுனால நான் கேட்குறேன், லியோ படம் எல்சியூவில் வருமா வராதா? அதாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் எல்சியூவில் வராமல் இருந்தாலே லியோவுக்கு பயங்கர வேல்யூ இருக்கும். ஆனால் எல்சியூக்குள்ளே வந்துச்சுன்னா அதோட அந்த ஃபினான்ஷியல் ஹிட்டுங்கிறது பயங்கரமாக இருக்கும். விக்ரம் பார்த்த எல்லோரும் கண்டிப்பாக லியோ பார்த்துருவாங்க, பார்த்தே ஆகணும், அப்போ தான் எல்சியூ சீரிஸ் புரியும். ஸோ அப்படி இருக்கப்போ சினிமா அப்படிங்கிறது ஃபினான்ஷியலாக நோக்கி நகர தானே, சக்ஸஸ் ஃபார்முலா தானே. ஸோ அதனால் எல்சியூக்குள்ளே வந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது இருக்குது என்ன பொறுத்தவரை இருக்குது, என்னோடய கணிப்புப்படி இருக்குது. நீங்கள் லியோவில் ஏதாவது கேரக்டர் பண்ணுறீங்களா? இல்லைங்க இல்லைங்க இல்லை, படம் ஷூட் போயிட்டுருக்கு, தகவல் எதுவும் இல்லை. இப்போ லியோவில் தளபதி விஜய் அவர்கள் இருக்காங்க, விக்ரமில் உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அப்புறம் சூர்யா அவர்கள் வந்திருக்காங்க, கைதியிலேருந்து கார்த்தி, இந்த சைடு பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் இருக்கும்போது இன்னொரு பெரிய ஆக்டர்ஸ் உள்ளே தூக்கி போடும்போது அந்த படத்துக்கான ஹைப் அதிகமாகுது. ஹைப் ஆகும்போது ஒருவேளை படம் நல்லா இல்லாமல் போயிடுச்சுன்னா எல்சியூவில் கொண்டு வந்து விக்ரம் ஸ்டோரியும் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடும்னு? அது நல்ல கேள்வி, ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. லோகேஷ் சாருக்கு தெரியும், அவரோட கால்குலேஷன் தெரியும், அவர் ஆடியன்ஸோட பல்ஸ் பிடிச்சி தான் ஸ்க்ரீன் பிளேவே அவருக்கு இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்போ மிஸ் ஆக வாய்ப்பே இல்லை. அவரோட படம் ஹிட்டா பம்பர் ஹிட்டா அப்படிங்கிறது தான் பேச்சு. ஸோ அந்த வேலை கண்டிப்பாக லியோ ஹிட்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அது பம்பர் ஹிட்டாங்கிறது படம் வந்த பிறகு தெரிஞ்சிடும். இப்போ நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, இப்போ ஜிபி முத்து இருக்காங்க, பிஜிலி ரமேஷ் இருக்காங்க, அவங்களாம் வந்து ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் ஆக்டிங்காகவே இப்போ வந்து பூர்ணிமா ஆரத்தி பூர்ணிமா ரவி ஆகட்டும், மைக் செட் ஸ்ரீராம் ஆகட்டும், இந்த மாதிரி அவங்களாம் ஆக்டிங்காகவே யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஆக்டிங் வேணாம் ஜஸ்ட் லைக் அப்படின்னு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண அவங்களுக்குலாம் ஆக்டிங்க்கு நிறைய வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் ஆக்டிங்க்குன்னு ஸ்டார்ட் பண்ண இவங்களுக்கு வாய்ப்பு நிறையா வரலல்ல, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப கொடுமையான விஷயந்தான். உங்களுக்கு உண்மையாகவே திறமை இருக்குது, அந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஒரு கேரக்டர் பார்க்குறப்ப நம்ம பண்ணால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஏக்கம் இருக்கப்போ அதுக்கு நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அது நீங்கள் போராடிட்டு இருக்கப்போ அது உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயந்தான். எஸ் அதை மாற்றிக்கணும், ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். மக்களோட ரெஸ்பான்ஸ் தியேட்டரில் அவங்க வரப்போ இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த மாதிரி இந்த ஃபன்னான கேரக்டர்லாம் சினிமாக்குள் வர்றப்ப அவங்கள அப்படியே அதே டைப் ஆஃப் அந்த கேரக்டராகவே பண்ணி முடிச்சிடறாங்க. அவங்களுக்கு புதுசாக ஒரு கேரக்டர் கொடுத்து நீ பண்ணு அப்படின்னா விஷயம் தெரிஞ்சு போயிடும். அதான் விஷயம். ஓகே, இப்போ விஜய் அவர்கள் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு வந்துட்டாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ அவருக்கு கூடிய சீக்கிரமாக மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க, சீக்கிரமாகவே மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ ஏட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்களா, அது பாட்டில் வந்த ஃபாலோவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஃபாலோவர்ஸ்லாம் இவ்வளோ சீக்கிரமாக ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்லி ஹேட்டர்ஸ்னு சொல்லிடலாம், அவங்க வேலையை ஹேட் பண்ணுறது தான், அதை கன்சிடரே பண்ணக்கூடாது. அதெல்லாம் அவர் எவ்வளோ வேல்யூவான பர்சன் அவர், அதெல்லாம் விஜய் சார் இன்ஸ்டாவில் இருக்காருனாலே யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ண தோணும் எல்லாருக்குமே. ஸோ அப்படி இருக்கப்போ தமிழ்நாட்டில் இருக்க எல்லோரும் ஃபாலோ பண்ணாலே மில்லியன் அடிச்சு நவுத்திருமே. ஸோ இது ரொம்ப சாதாரணமான விஷயம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்நேரத்துக்கு 10 மில்லியன் கிட்டே வந்திருக்கிறோமே, இவ்வளோ நான் இவ்வளோ டேஸ் ஆகியுமே அவருக்கு இருக்க ஃபாலோ ஃபேன் ஃபாலோவர்ஸ்க்கு இன்னுமே 6 மில்லியன் கிட்டே தான் அவர் இருக்காரே தவிர இன்னும் 10 மில்லியன் வரலையே எதனால் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் இருக்குங்க, எஸ் அவரோட ஃபாலோவர் வந்து டக்குன்னு உடனே ஃபாலோ பண்ணிடுவாங்க, அதை தாண்டி அவர் இன்ஸ்டாகிராம் வந்துட்டாருனாலே அதுக்கான வேலைகளும் பண்ணி தான் ஆகணும். அவரும் அடுத்தடுத்து போஸ்ட் போடணும், ஸ்டோரிஸ் ரெகுலராக வைக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணால் தான் ஃபாலோ செய்வாங்க. அதுக்கு தானே ஆஃபீஸ் செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அது அதுதான் சார், அதை பண்ணணும். ரெகுலராக பண்ணிட்டே இருந்தாருன்னா அப்டேட் பண்ணார்னா அவருக்கும் ஃபாலோ செய்வாங்க. தளபதி விஜயே இருந்தாலும் போஸ்ட் போட்டாதான் ஃபாலோவர்ஸ். ஆமாம், அதுதான் விஷயம், இன்ஸ்டாகிராமுக்கு அதுதான். நிறைய மூவிஸ் தமிழ்லே எல்லாம் இப்போ தமிழர் எடுக்கிற படம் எல்லாமே வந்து பேன் இண்டியா மூவி பேன் இண்டியா மூவின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த படங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தகுதியெலாம் ஒன்றும் இல்லைங்க, அது ஆடியன்ஸை நிறைவுபடுத்தணும், அவ்வளோதான் விஷயம். இப்போ பேன் இண்டியானா இப்போ வெளிநாட்டு படங்கள்லாம் வருது, இங்கே வருது, பயங்கர கலெக்ஷன்லாம் எடுக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ
ஒரு மனுஷன் தனி மனுஷன் அந்த படத்தை பார்க்குறானா, அவனுக்கு சம்திங் ஏதோ ஒரு டேக்அவே இருக்கணும், ஒரு நிறைவு அந்த படம் கொடுக்கணும். அது கொடுத்துச்சுனாலே கண்டிப்பாக அது பேன் இண்டியாவுக்கு தகுதியுள்ள படம் தான் அது. இப்போ நீங்கள் கேப்டன் மில்லர் படத்தில் தனுஷ் சார் அவர்கள் கூட நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த படத்தில் என்ன மாதிரியான கேரக்டர்? ஒரு நல்ல கேரக்டர் தாங்க. படத்தில் இருக்க கதாபாத்திரங்களோட சேர்ந்து நானும் நகருவேன், ட்ராவல் ஆவேன். மூவி ஃபுல்லாக உங்களை எதிர்பார்க்கலாம். அதான் இப்போதைக்கு அது எடிட்டிங்கில் அவங்களுக்கு எதுவுமே சொல்ல முடியாதுங்க. அது எவ்வளோ பெரிய சீனாக இருந்தாலும் இப்போ வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து விடுதலையில் பயங்கரமான பர்ஃபார்மான சீன்லாம் சூரிய சாருக்கு தூக்கியிருக்காங்க, படத்தில் இல்லை. ஸோ அதுதான் விஷயம், எண்டில் வர்றது தான் அவுட்டு. ஸோ அப்படி இருக்கப்போ நம்ம எதுவுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு கேரக்டர், படம் முடிச்சப்ப இந்த கேரக்டர் பேர் சொன்னால் ஞாபகம் வரும், அதுதான் விஷயம். நீங்கள் பாசிட்டிவ் ரோலில் பண்ணுறீங்களா நெகட்டிவ் ரோலில் பண்ணுறீங்களான்னு சொல்லிடுங்க. நான் இதுவரையும் பண்ணது எல்லாமே பாசிட்டிவான ஒரு பேலன்ஸ்டான ரோல் தான். ஸோ அந்த வகையில் இதுவுமே அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார், சூர்யா சார், இப்போ தனுஷ் அவர்கள் கூட பண்ணிட்டீங்க, அதனால் அதை விட்டுலாம். இவங்க அஞ்சு பேர் கூடயும் நடிக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் சான்ஸ் கிடைக்கிது. இல்லை ஃப்ரெண்டாவோ இல்லை ஒரு பிரதராகவோ இல்லை அவர் கூட இருக்கிற ஒரு கேரக்டராகவோ உங்களுக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்கிது. அஞ்சு பேர் ப்ரொடக்ட் ஒன்றா கிடைக்கிது, இங்கே யாரை சூஸ் பண்ணுவீங்க? இதில் யோசிக்க எனக்கு கமல் சார் தாங்க. கமல் சார் தான். எதனால கமல் சார்? ஆமாம், அவர் தானே நடிப்பின் புத்தகமே அவர் தானே. ஸோ அப்படி இருக்கப்போ அவர் கூட ஒரு ஃப்ரேமில் நிற்கிறதெல்லாம் பெரிய விஷயம்தான். ஸோ எனக்கு அதுதான் போதும், அது போதுமே அவ்வளோ தானே. இப்போ அவர் கூட விக்ரம் பண்ணிட்டீங்க இல்லை? ஃப்ரேம் இல்லை இல்லை, ஒரு ஃப்ரேம் கூட சும்மா கிராஸ்மேன் கூட போடல, அவர் படம் அது, அதுதான் விஷயம். சரி அப்போ ஆர்டர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு நான் இவங்கள சூஸ் பண்ணுவேன், செகண்ட் இவங்க. ஃபஸ்ட்டு கமல் சார் சொல்லிட்டீங்க, அப்போ செகண்ட் யார் சொல்லுவீங்க? இதில் என்னங்க இப்படி கேட்டால் இப்படிங்க? ஆர்டர் பண்ணுங்க, நீங்கள் கமல் சார் பட்டன் சார். ஆமாம், அதுக்கப்புறம் இப்போ ரஜினி சார் பயங்கரமான பர்ஃபார்மர் தான், ஆனால் அவருக்கான கதைக்களங்கள் அவர் இப்போதைக்கு அப்படி போயிட்டுருக்காரு, அப்படி கமர்ஷியலாக போயிட்டுருக்காரு. ஸோ அப்படி இருக்கப்போ கண்டிப்பாக அடுத்தது ரஜினி சார் படங்கள் தான், அதுதான் பெரிய விஷயம். இல்லை ரீச் இருக்குல்ல அவர் கூட, அவங்களாம் வைபுங்க, அவங்களாம் தமிழ் சினிமாவோட சோர்ஸ், அவங்களாம் ஹோப் அவங்களாம். ஸோ அவங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது கூட நிற்கிறதே நமக்கு அந்த ஹோப்பை கொஞ்சம் வாங்கிட்ட பவர் கிடைக்கும் நமக்கு. அதை வச்சு நம்ம ரொம்ப நாள் சினிமாவில் ஓடலாம் கண்டிப்பாக. அடுத்து அஜித் சார் கூட, அதுவும் அவரும் கொஞ்சம் வேல்யூவான பர்சன் தான். அடுத்து விஜய் சார், அடுத்து சூர்யா சார். அப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க, நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ நான் ஒரு ஒன்று டேரக்டர்ஸ் பேர் சொல்கிறேன், அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆல்ரெடி ஒன் ஒன் வேரில் தான் ஆன்சரே பண்ணுறீங்க, அதனால் அவங்கள பற்றி கொஞ்சம் மனசில் நினச்சதை அப்படியே கொஞ்சம் லென்த்தாக பேசுங்க. மோகன்ஜி அவர்கள் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன, ஏன்னா ரீசனே தெரில, அதுதான் விஷயம். ஸோ அவர் படங்களுக்கு என்னை கூப்பிட்டு வாய்ப்பு தராப்பில், மீன்ஸ் சும்மா கூப்பிட்டு நடிக்கப்போம் அப்படிலாம் கிடையாது, இந்த கேரக்டருக்கு ஒரு செட் ஆவார் அப்படின்னு யோசிச்சு பார்த்து ஓகே டன் அப்படின்னு. ஏன்னா இப்போ பகாசுரம் நான் பண்ணேன்னா கூப்பிட்டோனே இல்லை, கேரக்டர் பார்த்து மேலேந்து கீழே பார்த்து இந்த கேட்டப்புக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி சில கரெக்ஷன் சொன்னார், அதெல்லாம் நான் பண்ணேன், அதனால தான் என்னை நடிக்க வச்சாப்பில். ஸோ அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருண் மாதேஸ்வரன் சார் ரொம்ப ஒரு தூய்மையான சோல் அப்படின்னு நான் சொல்லுவேன், ஏன்னா அவரோட படங்களை பார்த்தே நான் அவரை ஃபீல் பண்ணிட்டேன், இவர் இந்த மாதிரி டேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி இருக்கப்போ செட்டுக்கு போய் போகிறோம் அப்படின்னா அவர் என்ன மாதிரி படங்கள் எடுக்கிறாரு, என்ன பண்ணிட்டுருக்காரு, எவ்வளோ ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணிட்டுருக்காரு, ஆனால் நீங்கள் இப்படி கூலான ஒரு பர்சனை பார்க்கவே முடியாது. அவர் நினச்சா மைக் இருக்குது, செட் இருக்குது, இந்த சீனில் அந்த கரெக்ஷன் சொல்லலாம், மைக்லேருந்தே சொல்லலாம், தூரமாக அந்த கூட வந்து நம்மள்ட அமைதியாக இதான் எமோஷன், இதை நீ பண்ணணும், ஓகே தானே சொல்லிட்டு அங்கேருந்து வந்து திரும்பி வந்து உட்காரப்படும். ஸோ அந்தளவுக்கு ஆர்டிஸ்ட்டை அசௌகரியப்படுத்தக்கூடாதுங்களா ரொம்ப ஷார்ப்பாக இருப்பார். ஆனால் அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்கல்ல அப்படி இருக்கும், ஆனால் அவர் அந்த மாதிரி மனுஷனே கிடையாது. ஸோ அவர் ரொம்ப ஒரு அற்புதமான மனிதர். லோகேஷ் கனகராஜ் சார் அவர்கள் அவர் ஃப்ரெண்ட்லிங்க, பயங்கர ஃப்ரெண்ட்லி. எனக்கு அதான் பல இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன், எனக்கு புரியவே இல்லை ஏன் அவர் இவ்வளோ க்ளோஸாக ஜாலியாக நம்மகிட்ட வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறது நமக்கு புரியாது, ஃபுல்லாக ட்ரஸ்ட் பண்ணி அவரோட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவோம் அப்படி ஜாலியாக. ஸோ அந்த விக்ரம் படத்துலலாம் எல்லா காட்சியிலுமே வந்து நமக்கு ஷார்ட்டுக்கு முன்னாடி வந்து ஜாலியாக பேசிட்டு போவாப்ல, அப்போ வலிமை படம்லாம் வச்சு ரிவ்யூலாம் பண்ணேன். ஸோ அதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சிட்டாப்புல, பேட்மேன் படம்லாம் வந்துச்சு அதை பற்றிலாம் பேசியிருந்தாப்புல, அதுக்கும் படத்துக்கு சம்மந்தமே கிடையாது, அதுக்கும் அந்த காட்சிக்கு சம்மந்தமே கிடையாது, ஆனால் அதை பற்றிலாம் நம்மளை பேசுவாப்புல. அவருக்கு பிடிக்கும், அவருக்கு வந்து இன்புட் மனிதர்கிட்டேருந்து வாங்கிக்கிறது பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி இயக்குநர்கள்ட்ட பணியாற்றதான் எனக்கு ஒரு கிஃப்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இன்னும் எந்த மாதிரியான டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது? எனக்காங்க, எனக்கு அந்த பக்கா கமர்ஷியலான டேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களே, இப்போ சுந்தர்ஜி சார் இருக்காரு, அந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டான இயக்குநர்கள்லாம் இருக்காங்க. கமர்ஷியல் அடித்தாங்கன்னா செம காமெடியாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி படங்களில் ஒரு வில்லனாக பண்ணோம் அப்படின்னா, ஒரு வெங்கட் பிரபு சார் மாதிரி ஒரு அந்த மாதிரி படங்களில் வில்லனாக, ஆமாம் அந்த மாதிரி சார் படங்களில் வில்லனாக பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப பக்காவாக உட்காரும், அதுதான் விஷயம். ஸோ அந்த மாதிரி தான் கமர்ஷியல் இயக்குநர்கள்ட்ட பணியாற்றணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எனக்கு ஆசை. ஒரு கமர்ஷியல் மூவியில் ஒரு வில்லன் ரோல் வேணும் உங்களுக்கு? ஆமாம், ஏன்னா நம்ம இதுக்கெல்லாம் காமெடிலாம் செட் ஆகாது, மீன்ஸ் ட்ரை பண்ணதான் போகிறோம், ஆனால் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ட்டு ஆசை இல்லையா? அப்போது காலத்தின் போக்கில் நடந்தால் நடக்குங்க, கதைக்கு எங்கேயாவது யாராவது இன்னொரு 20 வருஷம் கழித்து நடக்குது அப்படின்னா அது சந்தோஷம் தான். நம்ம சினிமாவில் இருக்கோம், சர்வே பண்ணுறோம், அதுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் தானே நம்மளை கூட்டிகிட்டு போவோம், அது எங்கே கூட்டிகிட்டு போதும் நம்ம அது கூட சேர்ந்து போவோம். மற்றபடி பிளான்லாம் பெருசாக கிடையாது, அது நம்ம எதுவுமே நம்ம கையில் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு இமேஜினேஷன், அப்போது சங்கர் சார் மூவியில் ஹீரோவாக நடிக்கிறீங்க, உங்களுக்கு பேராக யார் இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? இது இப்போ ஃபீல்டில் இருக்க நடிகைகளா இல்லை இல்லாத நடிகைகளா? யாராக இருந்தாலும் ஓகே. ஸ்ரேயா மேம் தான். ஸ்ரேயா மேம் எதனால? ஸ்ரேயா மேம்
ஒவ்வொருத்தவங்க ஒரு அழகான பெண் அவங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணால் டால் மாதிரி இருப்பாங்க, நல்லா இருக்கும். மீன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, பொம்மை மாதிரி நின்ற மாட்டாங்க, பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கண்ணில் ஒரு 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 மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு, நல்லா இருக்கும் அது. ரொம்ப தேங்க்யூ சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைமை எங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ரொம்ப ஷார்ட் ஷார்ட்டாக ஆன்சர் பண்ணி முடிச்சிட்டீங்க. உங்கள் கேப்டன் மில்லர் படத்துக்கும் உங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எங்கள் டீம் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி.